Hi friends, this is Harry. Cinemabuz update la adutha latest an update oda vandirukenga. Ipo over the stage eri pesa aarambichanga. Ipo Vignesh Sivan avargal vandu pesirukkaru. Rajini sir, ungalku paattu pandrappo mattum Anirudh romba thaniya or effort poduvaapla. உங்களுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா உங்களுக்கு மகன் ஒருத்தன் இருந்தாக்கா அது அனிருத்தா தான் இருக்க முடியும். உங்க மேல அவ்வளோ லவ் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா எமோஷனலா வந்து பேசப்பட்டார் அந்த இடத்துல. அடுத்தது ஜாக்கி ஷெராஃப் அவர் சொல்லும் போது நெல்சன் யூ வில் ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அதே போல தலைவர் வந்து தலைவா யூ ஆர் மை சோல்மேட் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த படம் நான் சூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் அது தலைவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அடுத்தது நெல்சன் வந்து என்ன வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாப்ல செட்ல, அதனால அவருக்கு வந்து நான் ஒரு பைக்கை வந்து பரிசா கொடுத்துருந்தேன் லாஸ்ட் டே அப்போ. நெல்சனும் எனக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி தான், என்னோட மகன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அடுத்தது விடிவி கணேஷ் அவர்கள் பேசும்போது தான் பயங்கரமான கிளாஸ் இருந்தது. என்ன சொல்றாருன்னா தலைவர் எப்போதுமே காலங்காத்தாலேயும் இந்த செட்டுக்கு வந்துடாப்புல, ஆனால் கேரவனுக்கு மட்டும் போகவே மாட்டார். ஒன்ஸ் வந்துட்டாருன்னா செட்டில் வந்து உட்காந்துட்டாருன்னா அதுக்கு மட்டும் போகவே மாட்டார். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இங்கே ரொம்ப சூடாக இருக்குது, இங்கே வேண்டாம் சார் உள்ளே போய் உட்காருங்க ஏசியில் அப்படின்னும் போது, இல்லை இல்லை இங்கே தான் உட்காரணும் நேச்சுரல் லைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது அவ்வளோ விஷயம் இருக்குது. லாஸ்ட் டே லாஸ்ட் நாள் செட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே பேக்கப் பண்ணும் போது தலைவர் சொன்ன வார்த்தை அது நெல்சனை பார்த்து ஐ வில் மிஸ் யூ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த படத்தில் ஸ்டண்ட்டு காட்சிகள்லாம் வந்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் பா தம்பி அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. ஸோ கேட்கும் போதே பயங்கர கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மாதிரி